தேஜஸ்ல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போனேன் திண்டுக்கலுக்கு. ஒரு ரெண்டு புஸ்தத்தை வாசித்து முடிச்சுட்டேன். என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், தமிழில் தான் பேசுகிறாரு, என் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பார் போல. திண்டுக்கல் வர வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, என்னை பார்க்கவும் இல்லை. நான் படிக்கிற புத்தகத்தை இப்படி ஒரு தடவை பார்க்குறாரு. அவர் என்னை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இவெல்லாம் ஒரு ஆள் பொழைக்க தெரியாமல் மூணு புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு இருக்கானேன்ட்டு. அவர் கொண்டு வந்த பையில் என்னென்ன வச்சுருந்தார் தெரியுமா? சீடை, தட்டை, காலையில் 6 மணிக்கு பெலாச்சலம் வாங்கிட்டு வந்திருக்காருயா 6 மணிக்கு. இதப்போ ஏற்கனவே தேஜஸ்ல டிஃபன் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான், காஃபி கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், பிரெட் ஆம்லேட்டு, இதெல்லாம் சாப்பிட்றது போக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு மஞ்சள் பையில் வச்சு ஒன்றா அடித்து நொறுக்கிட்டு பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பலாப்பழத்தை சாப்பிட்டு ஒரு டீய வேற குடிச்சார் பாருங்க. அப்போ தான் பார்த்தேன், மனுஷனாயா நீயே, உன்னைய மாதிரி ஆளுக்குத்தாயா சிவராமன் டாக்டர் அவசியம் தேவைப்படுறாரு. 6 to 10:30 இவ்வளவு மேட்ரு தின்னு முடிச்சிருக்காரு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அந்த தேஜஸில் ஒவ்வொரு பயணியையும் நான் அப்படியே ஒரு வாசிப்பு விட்டேன். ஒரு அம்மா வீடியோ காலில் போட்டு குடும்பம் முழுதுட்டையும் பேசிட்டு வருது வீடியோ காலில். சொல்லு, படிக்க சொன்னா காலையில் இருந்து ஏன் படிக்கலை, ரெயின் ரெயின் கோவை சொல்லி காட்டு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து குடும்பத்துக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்காரு வைடி அப்படிங்கிறாரு, போய நீ வேணா போ, நான் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு தான் நான் ஆஃப் பண்ணுவேன்ட்டு. ஒரு 60 பயணிகள் உட்காந்துருக்காங்களே, அவங்க முன்னாடி நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற அந்த எதுவுமே இல்லாமல் குடும்பம் முழுவதும் வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருக்குது. அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன். இன்னொருத்தர், அவர் இந்த சாப்பிட்ட முறையை பார்த்து நான் அசந்தே போனேன். பிரெட் ஆம்லெட்டை எப்படி சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர், ஒரு பிரெட்டு இடையில ஆம்லெட் வச்சு கொடுக்குறேன், ஒருத்தர் பிரெட்டை ஒரு கடி கொடுக்குறாரு, ஆம்லெட் அப்படி கடிக்கிறாரு, பிரெட்டில் பாதி ஆம்லெட்டை இப்படி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா, உண்மையிலே அப்படி ஒரு சாப்பிட்றாலும் நான் பார்த்ததே இல்லை. ரெண்டு பிரெட்டுக்கு இடையில இவ்வளோ பெரிய ஆம்லெட்டை அப்படி சொருகிட்டார். அவர் வாயே இந்த உலகம் தான் இருக்கு. அதை எடுத்து ஆணு திறந்து அம்புட்டி அப்படியே உள்ளே வச்சு இப்படி கடிக்கிறாரு. முடியல, அவரால் முடியலன்னு தெரியுதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தின்னா என்ன, ஒரு 3 வாயில் பிரெட் ஆம்லெட் முழுதையும் முடிச்சு விட்டார். ஒரு சாப்பிட்றத வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானுங்கிறத நம்ம வாசித்திடலாம். ஒரு இட்லி சட்னி சாம்பாரை சில பேர் ஒரு கல்யாண வீட்டில் அந்த கூட்டு பொரியல் வச்சா முதல்ல அதை பூரா காலி பண்ணியிருக்கான். வச்சவன் திரும்ப ஒரு வச்சமா இல்லையா, என்னடா ஊறுகாயையும் வலிச்சு தின்ட்டாரு, உப்பையும் எடுத்து தின்னு விட்டாரு, இவருக்கு எதையுமே வைக்கல உலர்கிட்ட திரும்ப 2வது வச்சிருப்பேன் அம்புட்டை அப்படியே எடுத்து மாற டக்கு டக்கு முடிச்சிடுறாரு. அது மாதிரி சில பேர் சாப்பிட்றத முதல்ல சாப்பாட்டை வாங்கினீங்கன்னா, இட்லி சட்னி சாம்பாரை வாங்கினோன்னா கொஞ்ச நேரம் அதை பாருங்க, முதல்ல பார்த்து ரசிக்கணும். அந்த இட்லி கலரு, அந்த தேங்காய் சட்னியோட ஒயிட் கலரு, அந்த கார சட்னி, அந்த சாம்பார், அதில் என்னென்ன போட்டிருக்கான், வெங்காயம் இருக்கான், முருங்கைக்காய் இருக்கான் அப்படின்னு முதல்ல நம்ம சாப்பிட போகிறத ரசிங்க முதல்ல. சில பேர் இட்லியும் சாம்பாரும் வைக்கிறதுக்குள்ளே 2 இட்லியே முடிச்சுருவாங்க. அப்படியே அப்படியே பிச்சு தொட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் 3 சட்னிலையும் தொட்டு அப்படின்னா, அப்புறம் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாரை போட்டு இட்லியும் சேர்த்து குழப்பி அப்படியே அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி டம்ளரில் ஊற்றி குடிச்சுடுறேன், மனுஷனாடா நீ, ஒரு பொருளை எப்படி சாப்பிடணுங்கிறத வச்சு கூட ஒரு மனிதனை எப்படின்னு நம்ம வாசிடலாம். ஆப் ஆயில் வாங்குவாங்க சில பேர், அதை எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா, சில பேர் ஆப் ஆயில சில பேர் அப்படியே பொட்டில் மாதிரி மடிப்பேன், அழகா அப்படி பூ மாதிரி மடித்து அப்படி விடுவாங்க, கரெக்டாக முடிச்சுட்டு அப்படி நம்மளை ஒரு பார்வை பார்ப்பேன் வெற்றிகரமாக. எப்படி நம்மளை மாதிரி உலகத்தில் எவனுமே ஆப் ஆயில் சாப்பிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுவேன். சில பேர் அந்த மஞ்சள் கருவை வலிப்பேன், அதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா இவன் ஒரு ஆப்பாயில் கூட திஞ்ச தெரியாமல் சாப்பிட்றானே, மஞ்சள் கருவை வலிச்சு அப்படியே
நம்ம சொல்லியிருப்போம் ஆப்பாயில் அதை சொன்னோன்னு இவனால் நம்ம அதை சாப்பிட்றதா வேணாமான்னு கூட முடிவில் அதை மஞ்சக்கருவை மட்டும் வலிச்சு சாப்பிட்டு ஒன்றுன்னா பிச்சு சில பேர் ஆப்பாயில் சாப்பிட தெரியாமல் அந்த வெள்ளைக்கருவை பிச்சு விட்டுருவான் அது ரசம் மாதிரி ஓடிய இலையோட எண்டுக்கு போயிடும் எது மஞ்சக்கருவோட அந்த லிக்விடு அதை திரும்ப அங்கேருந்து வலிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கணும் சாப்பிட விடாமல் கொடுமைப்படுத்தி ஒரு சாப்பிட்றத வச்ச ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஒரு கல்யாண வீட்டில் நமக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றவங்க சில பேர் பார்த்தா எதை எப்போ வாங்குறானே கண்டே பிடிக்க முடியாது. சாம்பார்லேருந்து மோருக்கு போயிட்டு திருப்பி சாம்பார் கேட்குறேன். அந்த பரிமாறுறவன் டேய் எதை எப்போதான்டா கேட்பானு. பாயாசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் கேட்குறேன். பாயாசத்தை முடிச்சுட்டு எதுக்குடா ஊறுகானா கடைசியில் நம்மளுக்கு ஒரு சுருக்குன்னு இருந்தாலும் சார் சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு போகிறேன். இன்னும் சில பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வர்ற ஆட்களை பார்க்கலாம், எல்லா ஸ்டால்லையும் புத்தகமாக வாங்குவாங்க, ஒன்றும் கூட படிக்க மாட்டேன். போன வருஷம் வாங்கின புத்தகத்தை கூட வீட்டில் அடிக்க வச்சுருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணியிருக்க கூட மாட்டேன். எதுக்குடா வாங்கினேன் அப்படின்னா வாங்கணும்ல, பத்து பேர்த்துக்கு முன்னாடி நம்ம என்னென்ன புக்கு வாங்குறோம்ன்றத மற்றவன் பார்க்கணும் சார், அப்போ தான் நம்மளை படிப்பாளின் மதிப்பாங்க. அப்படின்னா இதெல்லாம் மனுஷன் நான் முதல்ல கல்யாணம் முடிஞ்சால் 6 வருஷம் சாந்தி முகூர்த்தமே பண்ணாத ஆளுங்க இவனுக்கு என்ன வித்தியாசம். கல்யாணம் பண்ணி முதலில் வந்து இன்னும் ஒரு 6 வருஷம் கழித்து வச்சுக்கலாம்னு இருக்கேன் சார்னா மனுஷனா இல்லை. புத்தகத்தை வாங்கிட்டா படிச்சிரு. இன்னும் சில பேர் புத்தகத்தை பம்பூட்டு ஸ்டாலையும் பார்த்துட்டு ஒன்று கூட வாங்காமல் போகிறவங்களாம் இருக்கேன். இது பூரா வந்து யாருன்னா ஹோட்டல் கடையை வேடிக்கை பார்க்குறேங்க. எப்படியே பார்ப்பேன், இட்லி வச்சுருக்காங்களா, பூரி ஆ நல்லா இருக்க, தோசை இருக்கா ரைட்டு, எல்லா லிஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பேன். அந்த சப்ளை எதுக்குன்னு அவங்க உட்காந்து அப்படின்னு. இன்னும் சில பேர் அம்புட்டையும் ஆர்டர் பண்ணி எதையுமே சாப்பிடாமல் ஒரு முடுண்டை வச்சுட்டு அம்புட்டை இலையில் வச்சுட்டு இல்லாட்டி சில பேர் பேக் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்கேன்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் கழிச்சு குப்பையில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். புத்தகத்தை வாங்கினா படிக்கணும். புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி இது கண்காட்சி அல்ல. ஒவ்வொரு புத்தகத்தையும் நேசிப்பதும் வாசிப்பதும் தான் மனிதனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடை எது என்றால் புத்தகத்தை நேசித்து வாசிப்பது.